தமிழ்நாட்டிலேருந்து இயங்கிக்கிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய தனியார் துறை நிறுவனத்தில் அந்த நிறுவனத்துக்கு தேவையான தகுதியான வேலைக்கான ஆட்களை தேர்வு செய்வதற்கான அறிவிப்பு அப்படின்றத அந்த நிறுவனத்தோட ஹச்ஆரே நம்மக்கிட்ட நேரடியாக கொடுத்துருக்காங்க. அந்த தகவல்கள் மூலமாக பல இளைஞர்கள் வேலைவாய்ப்பை பெற்று பயனடைய முடியும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த வீடியோவை பதிவு செய்கிறோம். நம்பர் ஒன், இந்த நிறுவனத்தோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டெக்னோவெல்ட் அலாய்ஸ் ஓவர்சீஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்றது தான் இந்த நிறுவனத்தோட பெயர். இவங்க ஒரு மேனுஃபேக்சரிங் நிறுவனம், பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம் அப்படின்றத முதல் கட்டமாக பதிவு செய்கிறேன். அவங்க நிறுவனத்துக்கு பொறுத்த வரைக்கும் என்ன டிசிக்னேஷனில் கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசிக்னேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷின் ஆப்ரேட்டர், கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனி அப்படின்ற கேட்டகரியில் தான் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது பண்ணுறாங்க. குறைந்த எண்ணிக்கையிலான ஆட்களை தான் தேர்வு செய்கிறாங்க. ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கான வாய்ப்புகள் அப்படின்றத நீங்கள் பிக் பண்ணிக்க முடியும் அப்படின்றத பதிவு செய்கிறேன். மொத்தமாக 20 காலி பணியிடங்கள் நேரடி நிறுவனத்தோட ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றதால பதிவு செய்கிறாங்க. குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாலிடெக்னிக் டிப்ளமோ படித்தவங்க, ஐடிஐயில் ஃபிட்டர் படித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 வயது வரை இருக்கக்கூடிய தகுதியான ஐடிஐ ஃபிட்டர் படித்தவங்க, பாலிடெக்னிக் டிப்ளமோ படித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆண்களுக்கான வேலை வாய்ப்பா பெண்களுக்கான வேலை வாய்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மேல் கேண்டிடேட்ஸ், அதாவது ஆண்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்றத அவங்களோட நோட்டிஃபிகேஷனில் நமக்கு மெயிலில் தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, சேலரி பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,500 ரூபாய் அப்படின்றது உங்களோட கிராஸ் சேலரியாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஒரு மாதத்திற்கு. இந்த கம்பெனி தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய பெருங்குடி அப்படின்ற பகுதியில் இருக்குது. கூடவே செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரகடம் அப்படின்ற பகுதியிலையும் இந்த நிறுவனம் அப்படின்றது இருக்குது. சேலரி இல்லாமல் எனக்கு இந்த கம்பெனியில் என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஎஃப் ஃபெசிலிட்டி அப்படின்றது இருக்குது, இஎஸ்ஐ ஃபெசிலிட்டி அப்படின்றது இருக்குது, ஃப்ரீ கேன்டீன் ஃபெசிலிட்டி அப்படின்றதும் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் அக்காமடேஷன் அப்படின்றது இவங்க ப்ரொவைட் பண்ணலை. ஓகே, ஷிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஷிஃப்ட் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட்டில் இருக்கும், ஏ ஷிஃப்ட், பி ஷிஃப்ட், சி ஷிஃப்ட், இந்த 3 ஷிஃப்ட்லேயுமே நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏ ஷிஃப்ட் அப்படின்றது காலையில் 6 மணிலேருந்து மதியானம் 2, பி ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் மதியானம் 2லேருந்து நைட்டு 10, சி ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் நைட்டு 10லேருந்து காலையில் 6. ஓகே, இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தனியார் துறை நிறுவனம் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த கம்பெனி பல்வேறு நிறுவனங்களுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம், அதாவது கோர் செக்டரில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு இவங்க சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போது இந்த வேலை வாய்ப்பு எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த நிறுவனத்துக்கு போய் நான் வேலைக்கு செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன், நான் யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கம்பெனியோட ஹச்ஆரோட காண்டாக்ட் நம்பர் அப்படின்ற லேண்ட்லைன் நம்பர் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 10 மணிலேருந்து மதியானம் ஈவினிங் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க லேண்ட்லைனில். அந்த லேண்ட்லைன் நம்பருக்கு தான் நீங்கள் கால் பண்ணணும். அப்படி கால் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸ் எதாக இருந்தால் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம். நேரில் இன்டர்வியூவுக்கு வர சொல்லுவாங்க. நேரில் போகும்போது உங்களை அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ், சர்டிஃபிகேட்ஸ், இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு குரூம்டாக நீங்கள் இன்டர்வியூவுக்கு போங்க அப்படின்றத பதிவு செய்கிறேன். இன்டர்வியூக்கு போன பிறகு நேர்முக தேர்வு அப்படின்றது உங்களோட திறமையின் அடிப்படையில் உங்களுக்கான வேலை வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்றத பதிவு செய்கிறேன். ஓகே, உங்களுக்கு என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அதே நேரத்தில் இந்த வீடியோவோட ஃபீட்பேக் பற்றியும் இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. நிறைய வேலை வாய்ப்பு தகவல்கள் நமக்கு என்ஜிஓக்கு மெயில் மூலமா நிறுவனங்கள்லேருந்து வந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் எந்த மாதிரியான வேலை வாய்ப்பு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத பதிவு செய்யுங்க. அதுக்கு முன்னுரிமை கொடுத்து அடுத்தடுத்த வீடியோக்களில் அது போன்ற வேலை வாய்ப்பு தகவல்களை பதிவு செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம். எப்பயுமே வேலைக்காக யாருக்கும் எந்த இடத்துலையும் 1 ரூபா கூட கொடுக்காதீங்க. அந்த நிறுவனமே நேரடியாக நம்மக்கிட்ட பதிவு அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை கொடுக்குறதால தான் பதிவு செய்கிறோம் அப்படின்றத தெளிவாக நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம் ஆல்.